ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஒன் ஸ்டாப் தமிழ் சேனல். ஒன் ஸ்டாப் தமிழ் சேனல் பார்த்துட்ருக்க அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கன்சியூவ் ஆயிட்டாலே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுவும் என்ன குழந்தை அப்படிங்கிற ஆர்வம் அதை விட அதிகமாக இருக்கும். அதுக்காக நம்ம நிறைய வெப்சைட்லலாம் சர்ச் பண்ணுவோம் என்ன குழந்தையாக இருக்குங்கிறதுக்காக. ஆனால் அதில் சொல்லியிருக்கிற எல்லா சிம்டம்ஸுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே செட் ஆகும்னா கிடையாது. ஒரு சிலர் இது பையனுக்கும் பொண்ணுக்குமே வேறையாக இருக்கலாம். அதில் சொல்லியிருக்க சிம்டம்ஸ் பையனுக்கு உள்ளது பொண்ணுக்கு இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆர்வத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த கடைசியாக டெலிவரி ஆகி கையில் குழந்தைய கொடுக்கும்போது தான் நம்முடைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரே கிடைக்கும், என்ன குழந்தை அப்படின்ட்டு. இந்த வீடியோலையும் நான் கேர்ள் பேபி பிறக்கிறதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மார்னிங் சிக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபியாக இருக்கலாங்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு பையனுக்கு தான் மார்னிங் சிக்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 5 மாதம் வரைக்குமே நல்ல பிளட் வாமிட் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதனாலேயே நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரொம்ப வீக்காகலாம் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ செகண்ட் டெலிவரியில் என் பொண்ணுக்கு நான் அந்தளவுக்குலாம் கஷ்டப்படவே இல்லை, நல்லாவே சாப்பிட்டேன். வாமிட்டெல்லாம் 1 வீக் அளவு தான் இருந்துச்சு. ஸோ இந்த சிம்டம்ஸ் எனக்கு கரெக்டாக செட் ஆகலை. கேர்ள் பேபியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் நிறைய பரு கொப்பளம்லாம் இருக்குங்கிறாங்க. இது கூட எனக்கு என் பையனுக்கும் என் பொண்ணுக்குமே என் ஃபேஸில் பிம்பிள்ஸ் எதுவுமே வரல. எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிம்பிள்ஸ் எல்லாம் வராது. என் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸ்கூலில் காலேஜில் கூட கேட்பாங்க, உன் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது எப்படி அப்படின்ட்டு. ஸோ நான் கன்சீவாக இருக்கும்போது எனக்கு எந்த பிம்பிள்ஸும் வரல. கேர்ள் பேபியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வருங்கிறாங்க. அடுத்து, வயிறு பெருசாக உருண்டையா, அதாவது ஒரு பானையை கமத்தி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கேர்ள் பேபிக்கான சான்சஸ் தான். என்னுடைய இதுலேயும் என் பையனுக்கு வயிறு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ஆனால் பொண்ணுக்கு என் வயிறை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அப்படி இருந்துச்சு. டெலிவரி 9வது மாதத்துல ஸ்டார்டிங்லேயே ஆகிற மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கர்ப்ப காலத்தில் நீங்கள் எப்போவும் இருக்கிறத விடக்கும் அதிகமாக கோவம் டென்ஷன்லாம் பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேர்ள் பேபிக்கான சான்சஸ் தான் அதிகம். கன்சீவ் ஆயிட்டாலே கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் ஒரு வித பதட்டம் வரதெல்லாம் சகஜம்தான். ஆனால் அது அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேர்ள் பேபியாக தான் இருக்குங்கிறாங்க. எனக்கு இது கரெக்டாக செட் ஆச்சு. அறிகுறி, வலது மார்பகத்தை விட இடது மார்பகம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது கேர்ள் பேபிக்கான சிம்டம்ஸுங்கிறாங்க. இந்த செகண்ட் டெலிவரியில் நான் மார்பக டெஸ்ட்டெல்லாம் பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு நம்ம பார்த்துருப்போம் மார்பகத்தோட அளவெல்லாம். ஆனால் செகண்ட் டெலிவரியில் கண்டிப்பாக அந்தளவுக்குலாம் சேஞ்சஸ் தெரியுமான்னு தெரியலை. ஸோ என்னுடைய இதில் மார்பகத்தில் எனக்கு லிக்யூட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு பையனை நான் கன்சீவாக இருக்கும்போது அந்த லிக்யூட் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக எல்லோ மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது என் பொண்ணை கன்சீவாக இருக்கும்போது அந்த லிக்யூட் தண்ணியாக இருந்துச்சு. நீங்கள் அதிகமாக வலது பக்கமாக படுத்து தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக கேர்ள் பேபியாக தான் இருக்கும். கன்சீவான காலத்தில் தூக்கம் வர்றதே பெரிய விஷயம். அதுவும் ஒரே பக்கம் அதிக நேரம் படுத்தெல்லாம் தூங்க முடியாது. ரெண்டு பக்கமும் மாறி மாறி தான் நம்ம எழும்பி படுப்போம். அதுலேயும் எந்த பக்கம் அதிகமாக படுத்துருக்கோம் அப்படிங்கிறத வச்சு என்ன பேபின்னு சொல்லலாம். என் அனுபவத்தில் ஃபஸ்ட்டு பையனை நான் கன்சீவாக இருக்கும்போது எந்த பக்கம் படுத்து தூங்குனேன் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஏன்னா பையனுக்கு 6 வயசு ஆகுது. ஆனால் இப்போது ரெண்டாவது பொண்ணை கன்சீவாக இருக்கும்போது நான் அதிகமாக வலது பக்கம் படுத்திருக்கேன். ரெண்டாவது கர்ப்ப காலத்தில் முதல் குழந்தைகிட்டேருந்து வயிற்றை பாதுகாக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதில் எந்த பொசிஷன் நம்ம படுத்தோம் அப்படிங்கிறது கரெக்டாகவே தெரியாது. என்னுடைய இதுலேயும் என் பையன் வந்து வயிற்றை இடிக்கிற மாதிரியே எப்போ பாரு தூங்குவான். அதனால் மாறி மாறி தான் படுத்திருக்கேன். ஆனால் 8வது மாதம் வந்ததுமே வயிறு கொஞ்சம் நல்லா பெருசாக ஆரம்பிச்சிச்சு. அதனால் வலது பக்கம் தான் அதிகமாக படுத்திருக்கிறேன். ஸோ இந்த சிம்டம்ஸ் எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா யூரினோட கலர் வச்சு சொல்கிறாங்க. யூரின் கலர் பேல் எல்லோ, அதாவது வெளிரிய மஞ்சள் நிறமாக இருந்துச்சுன்னா அது கேர்ள் பேபியாக இருக்கலாம். அடர் மஞ்சளாக இருந்துச்சுன்னா பாய் பேபியாக இருக்கலாங்கிறாங்க. அதிகமாக இனிப்பு வகைகளை விரும்புனீங்கன்னா உங்களுக்கு கேர்ள் பேபிக்கான சான்சஸ் அதிகங்கிறாங்க. இதே காரசாரமாக நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக அது பாயாக தான் இருக்குங்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் எனக்கு 2 டெலிவரியிலையுமே எனக்கு சுகர் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் டெலிவரியில் நான் அதிகமாக சுகர் சாப்பிட்ருக்கேன், மாத்திரை போட்டுட்டு இனிப்பு வகைகளெல்லாம் சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த சிம்டம்ஸ் எனக்கு நல்லாவே ஒத்துப்போகுது. கர்ப்ப காலத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக உங்கள் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப பிரைட்டாக பொலிவாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபிக்கான சான்சஸ்ங்கிறாங்க. பெண் குழந்தை வயிற்றில் இருந்தால் தான் அம்மா வந்து ரொம்ப அழகாக தெரிவாங்களாம். என்னுடைய இதுலேயும் நான் செகண்ட் டெலிவரியில் ரொம்ப பிரைட்டாக தெரிஞ்சேன். எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அந்த ஃபங்க்ஷனில் மேக்கப்பே பண்ணாமல் நான் ரொம்ப அழகாக தெரிஞ்சேன்.
இதே என் பையனுக்கு நான் பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாக கருப்பாக இருந்தேன். இப்போ காலத்தில் உங்களுடைய முடி ரொம்ப டல்லாக மெலிஞ்சு சோர்வடைந்து காணப்பட்டுச்சுன்னா கேர்ள் பேபியாக தான் இருக்கும். இதே பையனாக இருந்துச்சுன்னா முடி ரொம்ப பளபளப்பாக அடர்த்தியாக இருக்குமா? வயிறோட வடிவத்தை வச்சு என்ன குழந்தை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய வயிறோட வடிவம் நடு வயிறாக இருந்துச்சுன்னா அது கேர்ள் பேபிக்கான சான்சஸ் தான் அதிகம். இதே கீழே தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது அந்த வயிறு கீழே ப்ரைவேட் பார்ட்டில் போய் இருக்கிற மாதிரி டச் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா பாய் பேபி அப்படிங்கிறாங்க. அடுத்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு அறிகுறி என்னென்னா லீனியாக நிற்கிற கோடு. இந்த கோட் பார்த்திங்கன்னா தொப்புள்ள இருந்து கீழே நோக்கி, அதாவது ப்ரைவேட் பார்ட்டு நோக்கி போச்சுன்னா கேர்ள் பேபிக்கான சான்சஸ் தான் அதிகம். இதே மேலே இருந்து தொப்புள் நோக்கி வந்துச்சுன்னா பாய் பேபியாக இருக்கும். என் பையன் வயிற்றில் இருக்கும்போது இந்த கோடு ஃபார்ம் ஆச்சு, ஆனால் என் பொண்ணு இருக்கும்போது எந்த கோடுமே எனக்கு ஃபார்ம் ஆகலை. அறிகுறி பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட உடம்புல இருந்து அந்த பூண்டு வாசம் வந்துச்சுன்னா கேர்ள் பேபியாக தான் இருக்கும். இதே எந்த வாசமும் வரலன்னா பாய் பேபி அப்படிங்கிறாங்க. ஒரு நூலில் ஒரு மோதிரத்தை கட்டி தொங்க விட்டு அதை உங்கள் வயிற்றுக்கு மேலே வச்சு நீங்கள் சுற்றுனீங்கன்னா அந்த மோதிரம் வட்ட வடிவமாக சுற்றுச்சுன்னா கேர்ள் பேபிக்கான சான்சஸ் அதிகங்கிறாங்க. இந்த விளையாட்டையெல்லாம் நம்ம விளையாடி பார்க்கவே இல்லை. நீங்கள் யாராவது இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்து அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பேபியோட ஹார்ட் ரேட் 140 165 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கேர்ள் பேபிக்கான சான்சஸ் தான் அதிகம். இதே 140 கீழே இருந்துச்சுன்னா பாயாக தான் இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் இந்த ஹார்ட் ரேட்டில் கொஞ்சம் எனக்கு இது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனுக்கு ஹார்ட் ரேட் 142 இருந்துச்சு, என் பொண்ணுக்கு 145 இருந்துச்சு, கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. அதனால செகண்டும் நான் பையன் கூட நினச்சிருக்கேன். ஹார்ட் ரேட்டை வச்சு கூட கரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. அடுத்து பிளசண்டா பொசிஷன் போஸ்டீரியன் இருந்துச்சுன்னா குட்டி தேவதைக்கான சான்சஸ் தான் அதிகம். இதே என் பையனுக்கு ஆண்டீரியர் இருந்துச்சு, பொண்ணுக்கு போஸ்டீரியர் இருந்துச்சு, எனக்கு இந்த சிம்டம்ஸ் கரெக்டாக செட் ஆச்சு. ஆனால் போஸ்டீரியர் பொசிஷன் இருந்தும் பாய் பேபி ஒரு சிலருக்கு பிறந்திருக்காங்க. அடுத்து ஸ்கேனில் குழந்தையோட முகம் ரவுண்டாக அழகாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கேர்ள் பேபியாக தான் இருக்குங்கிறாங்க. ஸ்கேனை பார்த்தாலே நமக்கு ஒழுங்காக ஒன்றும் புரியாது, ஆனால் 5 ஸ்கேனில் தலையெல்லாம் அழகாக தெரியும், அதிலே கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மாயன் கலண்டர் வச்சு பார்க்கும்போது நம்ம கன்சீவ் ஆகும்போது நம்முடைய ஏஜ் ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கன்சீவான மந்த் ஈவனாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபிக்கான சான்சஸ் தான். ஆனால் நான் கன்சீவ் ஆகும்போது என்னுடைய வயசு 32 ஈவன் நம்பர், மந்த் ஜூலை மந்த் 7 ஆட் நம்பர். ஆடு ஈவன் இருக்கும்போது பாய் பேபிக்கான சான்சஸ் தான் போட்டிருக்காங்க, ஆனால் எனக்கு மாறி இருந்துச்சு. பேக்கிங் சோடா டெஸ்ட்டு, இதில் நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்கள் யூரினை எடுத்து அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் அதில் நிகழலைன்னா கேர்ள் பேபிக்கான சான்சஸ் தான் அதிகம் அப்படிங்கிறாங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தவிர்த்து எங்கள் அத்தை எனக்கு சொன்ன ஒரு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் டெலிவரி டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டுக்கு 10 முன்னாடியோ 15 முன்னாடியோ பேபி பிறந்துச்சுன்னா அது பாயாக தான் இருக்கும். அதே எண்ட் ஆஃப் டெலிவரி டேட்டும் வந்தும் பெயினதும் வராமல் டெலிவரி ஆகாமல் இருந்துச்சுன்னா கேர்ள் பேபிக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் டெலிவரிக்குமே செகண்ட் டெலிவரிக்கும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும், என்னென்ன வித்தியாசம் இருக்குன்ட்டு. அது மாதிரி நான் பார்த்த வரைக்கும் பையனுக்கு தொப்புள் உள்ளே போயிருந்துச்சு, பொண்ணுக்கு வெளியே புடச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கரெக்டாக நமக்கு இந்த பேபி தான் பிறக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹார்மோன் சேஞ்சஸை வச்சு தான் இந்த சிம்டம்ஸே நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்று நினைப்போம், கண்டிப்பாக கடவுள் என்ன நினைக்கிறாங்களோ அது தான் கிடைக்கும். நம்ம தாயானதுமே என்ன பேபின்ட்டு நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறத விடக்கே நம்ம சுற்றி இருக்கிறவங்க அதிகமாக ஆர்வமாக இருப்பாங்க, அதனாலேயே அவங்களுக்கு கனவெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். என்னுடைய இதுலேயும் என் சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் எல்லாமே அடிக்கடி கனவு கண்டு இந்த பேபி இன்னைக்கு வந்துச்சு அப்படிங்கிறமா சொல்லியிருப்பாங்க. இதே அனுபவம் உங்கள் லைஃப்லேயும் கண்டிப்பாக இருந்திருக்கும், இருந்துச்சுன்னா எங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பயனுள்ள இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.